Now what we have read or studied yesterday as the Apostles' Creed and the Nazarene Creed, both are not only scriptural, they also have a historical significance. நேற்றைய தினத்தில் நாம் படித்த இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் நிசேயா விசுவாச பிரமாணமும் அது வேதத்தின் படியான சத்தியங்களை உள்ளடக்கியது மட்டுமல்லாமல் அது சரித்திரபூர்வமான முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். You would have noticed that in both the creeds there is a reference to Pontius Pilate. இந்த இரண்டு விசுவாச அறிக்கையிலும் பொந்தி பிலாத்து என்கிற பதம் வருகிறது. If you and I are asked to write our faith confession, we will not bring in Pontius Pilate there. ஒருவேளை உங்களையாவது என்னையாவது விசுவாச அறிக்கை எழுதுங்கள் என்று சொன்னால் பொந்தி பிலாத்து என்பவருடைய பெயரை நாம் அதில் போட மாட்டோம். But why did they bring him there? ஏனானால் அவருடைய பெயரை அங்கே போட்டிருக்கிறார். Because Pontius Pilate is part of history. ஏனென்றால் பொந்தி பிலாத்து சரித்திர நபர். And he suffered under Pontius Pilate, that is there in all history books of his time. சரித்திர புத்தக கால சரித்திர பொந்தி பிலாத்தினுடைய ஆட்சியின் கீழே அது ஒரு சரித்திர நிகழ்ச்சி. அவருடைய ஆளுகையின் கீழே அவர் பாடுபட்டார் என்பது கிறிஸ்து சரித்திரபூர்வமாய் பாடுபட்டார் என்பதன் நிரூபணம். So the historicity of the gospel is also so beautifully brought out in this creeds. ஆகவே சுவிசேஷம் என்பது ஏதோ ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு அறிக்கை அல்ல, இது தேவ சரித்திரபூர்வமான ஒரு அறிக்கையாகும். So like that there are so many things, if you start analyzing why they chose each word, it's very interesting. ஆகவே அந்த அறிக்கையிலே ஒவ்வொரு பதத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு ஏன் இந்த பதத்தை பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்ப்போமானால் அதில் ஒரு முக்கியத்துவம் இருப்பதை அறியலாம். Praise the Lord for the church fathers who have given these creeds to us, which down through the ages have been kept at least by a minority, a small remnant of people. யுகா யுகமாக ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட சிறு கூட்ட மக்களாவது கைக்கொள்ளத்தக்கதான அறிக்கையிடத்தக்கதான இவ்விதமான விசுவாச அறிக்கையை ஆயத்தம் பண்ணி கொடுத்த சபை பிதாக்களுக்காக தேவனுக்கு நன்றி. Now yesterday we studied the difference between the Old Testament and the New Testament. நேற்றைய தினத்தில் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை நாம் படித்தோம். And we made it very clear that we are no longer under the law of the old covenant. நாம் பழைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று நாம் பார்த்தோம். If we are no more under the law of the old covenant, palaya udanpadikkin keel irukkira pramanathirku nam keelpattavargal illai endral, what about the promises in the old testament? Palaya erpattil irukkira vaakkuthathangalai kurithu enna solla mudiyum? Are they applicable to us today? Avigal indraikku namakku poruthamaanavigal thana? Now that's what we'll begin our study this morning, the promises of God. Indha kaalaiyile nam padikka pogura paadathin thalaippu devundeya vaakkuthathangal endradhaan. Now when we talk about promises in the bible, இருக்கிற வாக்கு தத்தங்கள் என்று நாம் சொல்லும் போது we must classify them for application. அதை நாம் அப்பியாசிப்பதற்கு இல்லாவிட்டால் உரிமை பாராட்டுவதற்காக உரிமை பாராட்டுவதற்காக அதை நாம் பகுத்து பார்க்க வேண்டும். There are several types of promises in the Bible. வேதத்தில் பல்வேறு வகையான வாக்கு தத்தங்கள் உண்டு. Now we will first of all take an example of a personalized promise. தனிப்பட்ட வாக்குத்தத்தம் என்ற முதல் பகுதியை பார்க்கலாம். Now the example for a personalized promise is in book of Genesis chapter 12 and verse 3. தனி மனிதருக்கான வாக்குத்தத்தம் என்று சொல்லும்போது ஆதியாகமம் 12 அத்தியாயம் 3 வசனம். And the latter portion of the 3rd verse. 3 வசனத்தின் பின்பகுதி. I will bless those who bless you and then I will curse him who curses you. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். I will curse him who curses you. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். This was a personalized promise given exclusively to Abraham. இந்த ஒரு வாக்குத்தத்தமானது ஆபிரகாம் என்ற ஒரு தனிநபருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பான வாக்குத்தத்தம். You and I as believers should not claim this promise for us saying, Lord, whoever abuses us and whoever curses us must also be cursed. நாம் கிறிஸ்தவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நாம் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உரிமை பாராட்ட முடியாது. என்னை சபிக்கிறவர்களை நீர் சபிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. That was the mistake of the disciples who were just moving out of the old covenant into the new dispensation. புதிய உடன்படிக்கையை விட்டு புதிய பழைய உடன்படிக்கையை விட்டு புதிய யுகத்திற்கு கடந்து வந்த சீடர்கள் செய்த தவறு அது. They went to a Samaritan village to preach the kingdom of God. ஒரு சமாரிய கிராமத்திற்கு நற்செய்தியை பிரசங்கிக்க போனார்கள். But the villagers did not accept the message. ஆனால் அந்த கிராமத்தார்
அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. So what did the disciples immediately ask the Lord Jesus? உடனே ஆண்டவராகிய இயேசுவின் சீடர்கள் அவரை பார்த்து என்ன கேட்டுக்கொண்டார்கள்? They even quoted an Old Testament prophet. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒருவர் செய்தார் என்று சொன்னார்கள். Shall we bring down fire on these villagers as Elijah did? எலியா செய்தது போல இந்த மக்கள் பேரிலே அக்னியை வரவழைத்து அழிக்கட்டுமா என்று கேட்டார். They were quoting the scriptures. வேத வாக்கியங்களையே சொன்னார்கள். And they perhaps had the promise God made to Abraham in their minds. தங்களுடைய மனதிலே ஆபிரகாமுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு பேசியிருக்கலாம். But Jesus told them, you do not know what spirit you are. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். If Jesus had not stopped them, at least they would have made a showdown there. ஒருவேளை இயேசு அந்த நேரத்தில் அவர்களை நிறுத்தாமல் இருந்திருப்பாரே, ஆனால் அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்டும்படியாக ஏதோ ஒன்றை செய்ய முயற்சித்திருப்பார்கள். What did Jesus do for those people who blasphemed him? தங்களை தன்னை தூஷித்த மக்களை குறித்து ஆண்டவராகி இயேசு என்ன செய்தார்? He prayed for them. He prayed for those who cursed him and who blasphemed him. அவர்களை அவரை சபித்தவர்களை அவரை நிந்தித்தவர்களை குறித்து அவர் ஜெபம் பண்ணினார். And what has he commanded us? நமக்கு அவர் கொடுத்த கட்டளை, bless those who curse you. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Suppose God curses those who curse us. ஒருவேளை நம்மை சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பாரேயானால், according to what he promised Abraham, ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின்படி அவர் செய்வாரேயானால், when God curses somebody, if we bless that person, we are working against God's plan. நாம் நம்மை சபிக்கிறவர்களை தேவன் சபிக்கும் போது நாம் ஆசீர்வதித்தால் நாம் தேவனுக்கு விரோதமாய் கிரியைச்சவர்களாய் காணப்படுவோம். We normally take Abraham as the first missionary, and that is true. ஆபிரகாமை நாம் முதல் மிஷனரி என்று கருதுகிறோம், அது உண்மை. Because Genesis 12 is the genesis of missionary work. ஏனென்றால் ஆதியாகமம் 12 அத்தியாயம் மிஷனரி சரித்திரத்தின் ஆரம்பம். And wherever he went, God had this protection on him. அங்கே அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் தேவன் அவனுக்கு பாதுகாப்பை அருளி செய்தார். Today's missionaries cannot take the promise for themselves. இன்றைய மிஷனரிகள் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்ட முடியாது. Lord, if in some village they don't receive us, make sure that they are killed, at least by an earthquake which shook Jabalpur yesterday. ஆண்டவரே, நாங்கள் நற்செய்தியை சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்போது எங்களை ஏற்றுக்கொள்ளாத கிராமங்களை ஆண்டவரே நீர் அழித்து போட வேண்டும். ஒருவேளை பூகம்பமோ ஒருவேளை பூமி அதிர்ச்சி ஏதோ ஏற்பட்டவர்கள் சாக வேண்டும் என்று சொன்னால் அது சரியல்ல. So these are all personalized promises which do not have a general universal application. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தனிநபருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களே அன்றி அது அனைத்து உலகத்திற்கு பொதுவாக யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. We'll go to another classification. இன்னொரு பகுதி, that is national promises or tribal promises. ஒரு கோத்திரத்திற்குரிய வாக்குத்தத்தம் இல்லாவிட்டால் தேசிய வாக்குத்தத்தம். We can have an example in book of Deuteronomy chapter 33. உபாகமத்தின் புத்தகம் 33 அத்தியாயம். We look at verse 23. 23 வசனம். This is a blessing of Moses upon the tribes of Israel. இஸ்ரவேல் கோத்திரத்தின் பேரிலே மோசே கொடுத்த வாக்குத்தத்தம், ஆசீர்வாத வாக்குத்தத்தம். Of Naphtali he said, நப்தலியை குறித்து, ஓ நப்தலி, சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபேவர் அண்ட் ஃபுல் ஆஃப் த பிளெஸிங் ஆஃப் த லார்ட், நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். யூ பொசஸ் த வெஸ்ட் and the south, மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் என்றார். Now this is not applicable to other tribes, and this is not applicable to other people. இது வேற எந்த கோத்திரத்திற்கோ வேற எந்த மக்கள் கூட்டத்திற்கோ பொருத்தமானது அல்ல. Now this was on the basis of which Joshua was supposed to allot the land. இந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே யோசுவா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பல்வேறு கோத்திரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Come with me to book of Joshua 19th chapter. யோசுவாவின் புத்தகம் 19 அத்தியாயம். Here we have the allotment of the land to the different tribes of Israel. பல்வேறு கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தினுடைய விவரங்கள் இருக்கின்றன. Look at verse 32. The sixth lot came out to the children of Naphtali, for the children of Naphtali according to their families. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை. And when you read further on, you find that it was west and the south. அதை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் தெற்கேயும் மேற்கேயும் இருக்கிற நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. In the same way, God made a promise to the nation of Israel that he would scatter them and then he would gather them from all the lands, all the countries back to their country. அதே போலவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்தின் சகல நாடுகளிலும் சிதறடித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவளை திரும்ப கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னார். Now we have got lot of Tibetan refugees in India. இந்திய தேசத்திலே பல்வேறு திபெத்திய அகதிகள் இருக்கிறார்கள். And we have got lot of Sri Lankan refugees in Europe. ஐரோப்பிய நாடுகளிலே இலங்கை வாழ் அகதிகள் இருக்கிறார்கள். They cannot take their promise and say, Lord, you said you will scatter and then you will take
take us back to Tibet or Sri Lanka. Devan Israel irukku pannina vaakkuthathamaagiya neer sudaridithu ellarai thirumba sonda desathirkku serpir enbadai avargal urimai paaraatta mudiyadhu. No, that may not be God's will for them. Devanude sittam avargalai kurithu aduva irukka mudiyadhu. That was for a particular nation and for a particular tribe, and it is confined to them. It is not to extend beyond its territory. Adu oru kurippitta jaadha ina desathu makkalukkaga kurippitta கோத்திரத்துக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதை தாண்டி மற்றவர்களுக்கென்று அப்பியாசிக்க முடியாது. Another classification is the dispensational promises. இன்னொரு பகுப்பானது யுகங்களின் அடிப்படையிலே உள்ள பகுப்பு. An example can be from Isaiah chapter 11. எடுத்துக்காட்டு ஏசாயா 11 அத்தியாயத்தில். We'll read from verse 6 to 9. 6 முதல் 9 வரை. Isaiah 11:6-9. The wolf also shall dwell with the lamb. ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். Leopard shall lie down with a young goat. புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். The calf and the young lion and the fatling together. கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். And a little child shall lead them. ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான். The cow and the bear shall graze. பசுவும் கரடியும் கூடி மேயும். Their young ones shall lie down together. அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். The lion shall eat straw like the ox. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். The nursing child shall play by the cobra's hole. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். And the weaned child shall put his hand in the viper's den. பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். They shall not hurt nor destroy in all my holy mountain. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. The earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். Now this refers to the millennia of the Lord. Millennial rule of the Lord Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி செய்வாரே அந்த நாளை குறிக்கிற ஒரு சம்பவங்கள். On that day the earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. சமுத்திரம் சலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். And his kingdom is called here as his holy mountain. அந்த ராஜ்யத்தை தான் இங்கே பரிசுத்த பர்வதம் என்று சொல்கிறார். So these promises are applicable to that particular dispensation. இந்த வாக்குத்தத்தமானது அந்த குறிப்பிட்ட யுகத்திற்கான ஒரு வாக்குத்தத்தம். And that's what we call the dispensation of divine government. யதைதன் தெய்வீக ஆளுகையின் யுகம் என்று நாம் சொல்கிறோம். Now the another classification of promises is the messianic promises. இன்னொரு வகையான வாக்குத்தத்தம் மேசியாவிற்கு எடுத்த வாக்குத்தத்தம். Turn with me to book of Psalms and chapter 34 for an example and look at verse 20. சங்கீதங்களின் புத்தகம் 34:20 இல் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். Psalm 34 and verse 20. சங்கீதம் 34:20. He guards all his bones and not one of them is broken. அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளை ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. Now this was exclusively for the Lord Jesus Christ Messiah. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவுக்காக எழுதப்பட்ட வாக்குத்தத்தம். Not every preacher and every believer can claim this promise. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இல்லாவிட்டால் எல்லா பிரசங்கிமாரும் இதை உரிமை பாராட்ட முடியாது. You know that every other preacher meets with an accident, not one bone, many bones are broken. துரதிர்ஷ்டவசமாக அநேக பிரசங்கிமார்கள் பல்வேறு வகையான விபத்துக்குள் அகப்படுகிறார்கள். ஒரு எலும்பு என்ன ஒன்றுக்கு மேலாகவே முறிந்து போகிறது. I thought I will not have any of my bones broken, but last year when they did the surgery they cut open about 20 of my ribs. நான் என்னுடைய எலும்பு ஒன்று முறியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் கடந்த ஆண்டு அறுவை சிகிச்சை செய்யும் போது எனக்கு 20 எலும்புகளை உடைத்து அறுத்து எடுத்தார்கள். Now this is referring to Messiah exclusively. இந்த வாக்குத்தத்தம் மேசியாவுக்குரியது தானே தவிர வேறு ஒருவருக்கும் அல்ல. Now turn with me to John's Gospel 19 chapter. யோவான் அச்சேதி நூல் 19 அத்தியாயம். And look at verse 36. 36 வசனம். Now these things were done that the scripture should be fulfilled, that not one of his bones shall be broken. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. Now this was not applicable even to the saved thief. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இது saved thief. ரட்சிக்கப்பட்ட திருடனுக்கு கூட அது பொருந்தவில்லை. You know the about one thief the Lord said, today you will be with me in paradise. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஒரு திருடனுக்கு சொன்னார். But look at the 32nd verse, they broke his legs also. ஆனால் 22வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் அவனுடைய எலும்புகளை அவர்கள் முடித்து முறித்தார்கள். 32 and the soldiers came and broke the legs of the first and of the other who was crucified with. அந்தபடி போச்சேர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். I don't know why it was reported. They could have simply said both the thieves had their limbs broken, but it says the first one and the second one. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு திருடர்களின் காலெலும்புகளை முறித்தார் என்று சுலபமாக எழுதி இருக்கலாம். மற்றொருவன் என்று எழுத வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு விளங்குது. That man would be with Jesus on that day in paradise. ஏனென்றால் அதில் ஒருவன் அந்த நாளில் அவரோடு பரலோகத்தில் இருப்பான். But he had a fracture, terrible fracture. ஆனால் அவனுக்கு எலும்புகள் முறிந்தவனாய் இருக்கிறான்.
Now what does it mean? இது எதை குறிக்கிறது? Can we not then claim God's protection on us in our travels and in our journeys and in our sojournings? பயணத்தின் போது நாம் தேவனுடைய பாதுகாப்பின் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்ட கூடாதா? In general, yes. பொதுவாக உரிமை பாராட்டலாம். But there are certain things which in course of time we will have to exercise our mind and discern that these things are totally applicable to the righteous, the righteous. That is Jesus Christ. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாம் கூடுதல் முதிர்ச்சியோடு கூட இப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நீதிமான் அல்லாவிட்டால் நீதிபரருக்குரியது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because in Psalm 34:19 it says many are the afflictions of the righteous. ஏனென்றால் சங்கீதம் 34:19 சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். Now even though the word righteous looks like a general term that refers to all God's people, it first has a primary and full application to Jesus. இந்த நீதிமான் என்கிற பதம் மேலெழுந்த வாரியாய் பார்க்கும்போது விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்ட எல்லா மக்களையும் குறித்தாலும் அது பிரதானமாக நீதிபரராகிய இயேசுவை குறிக்கிறது. When someone came to Jesus and said good teacher. ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து நல்ல போதகரே என்று சொன்னான். And Jesus asked him, why do you ask me, why do you call me good, knowing that God alone is good? அங்கே அவனை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் வேறொருவரும் இல்லையே என்று சொன்னார். In other words, he was trying to tell him that I am God, so I am righteous. ஆகவே இன்னொரு வார்த்தையிலே இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார், நான் தேவன், நான் நீ நல்லவன் தான். So this, if we don't learn to discern and rightly divide the word of God like this, we will get into disillusion. We will be claiming no bone will be broken, but when you come from home or when you come from school you just slip over and you break your bone, then all your faith get demolished. நாம் கொஞ்சம் சரியாக வேத வசனத்தை நிதானித்து பகுத்து அறிந்து கொள்ளுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இல்லாமல் நாம் இந்த வாக்குத்தத்தெல்லாம் எனக்குரியது என்று கண்மூடித்தனமாக நாம் நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் நாம் வீட்டிலிருந்து வேலை ஸ்தலத்திலிருந்தோ பள்ளியிலிருந்து திரும்பி வரும்போது ஒரு சாதாரண ஒரு கல்லிடறி நம்முடைய எலும்புகள் முறிந்து போகலாம். அவ்விதமாய் முறியும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகித்து உள்ளத்திலே மனசோர்படைந்து விசுவாசத்தை விட்டு வழுவி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. I want to tell you, many people are suffering because of a wrong faith. இன்றைக்கு அநேகம் மக்கள் தவறான விசுவாசத்தினாலே கஷ்டப்படுகிறார்கள். Not because they don't have faith, but because they have a wrong faith. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்றல்ல, விசுவாசம் இருக்கிறது ஆனால் தவறாய் இருக்கிறது. And I often believe that faith is believing the right thing. நான் நம்புகிறது என்னவென்றால் விசுவாசம் என்பது சரியானதை நம்புவதாகும். That alone is faith and that alone God will honor. அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் கனப்படுத்துவார். Now another classification of the promises is situational promises. இன்னொரு வாக்குத்தத்தினுடைய பகுப்பு சூழ்நிலையின்படியான பகுப்பு. Matthew's Gospel 10th chapter. மத்தேயின் அச்சதினூல் 10ஆம் அத்தியாயம். Reading from 5 to 10. 5 முதல் 10. Matthew 10:5-10. மத்தேயு 10 5 முதல் 10. These 12 Jesus sent out and commanded them saying, Do not go into the way of the Gentiles and do not enter a city of the Samaritans. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும், but rather go to the lost sheep of the house of Israel. காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். This is something which we cannot take in our missionary work at all. இதை நம்முடைய மிஷனரி பணியிலே ஒரு கட்டளையாய் எடுத்துக்கொள்ள முடியாது. To that particular group or that situation Jesus Christ gave that command. அந்த குறிப்பிட்ட 12 பேர் அடங்கிய குழுவினருக்கு அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் இங்கே மட்டும் போங்கள் என்று சொல்கிறார். And then he said, as you go preach saying the kingdom of heaven is at hand. நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கி. Heal the sick. வியாதியஸ்தர வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். Cleanse the lepers. குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். Raise the dead. மரித்தோரை எழுப்புங்கள். Cast out demons. பிசாசுகளை துரத்துங்கள். Freely you have received. இலவசமாய் பெற்றீர்கள். Freely give. இலவசமாய் கொடுங்கள். Then he says. அதற்கு பிறகு சொல்கிறார். Provide neither gold nor silver nor copper in your money purse. In other words, don't take the money purse with you. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். இல்லாவிட்டால் நீங்கள் பணப்பை எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். We are all fond of words 8, but we very conveniently neglect words 9. எட்டாம் வசனம் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக பிடிக்கும். ஆனால் வசதியாக 9ஆம் வசனத்தை விட்டு விடுவோம். So this was a specific commandment. இது ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம்.
They were going to the villages of Israel. இஸ்ரவேல் கிராமங்களுக்கு போகிறார்கள். People who had already known the scriptures of the Old Testament. பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை அறிந்த தேவ ஜனங்களிடத்தில் போகிறார்கள். In one sense, they were the last sheep of Israel. That means they were once in the fold. Now they have gone outside the fold. So strictly, according to Jesus, they were backsliders. அவர்கள் மந்தையில் இருந்தவர்கள். இப்பொழுது காணாமற் போன ஆடுகள். ஆண்டவருடைய வார்த்தையில் சொன்னால் பின்வாங்கி போனவர்கள். And later on, you find when you come to Luke's Gospel, Luke 22nd chapter, 22nd அத்தியாயம், look at verses 35 and 36. பாருங்க, he said to them, when I sent you without money bag, sack and sandals, did you lack anything? பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சை இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். So they said nothing. அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். Then he said to them, அதற்கு அவர், but now, இப்பொழுதோ, he who has money bag, let him take it. பணப்பையை உடையவன் அதை எடுத்துக் கொள்ள கடவன். So you find that there are so many situational things. For a particular situation, for a particular period, Jesus Christ gave some commandments and some promises which should not be taken out and claimed by us. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவராகிய இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கான ஒரு கட்டளையோ வாக்குத்தத்தத்தையோ கொடுத்தார். அது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழலை எடுத்து விட்டு நாம் எடுத்து அதை நமக்கென்று உரிமை பாராட்ட முடியாது. And in no other instance Jesus Christ commanded anyone to go about raising the dead people. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்புங்கள் என்று கட்டளை கொடுக்கவில்லை. To this particular group, in that particular instance, during that particular trip, that is very important. He told them to raise the dead. In no other place he has commanded people to raise the dead. இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த குறிப்பிட்ட குழுவினருக்கு அவர்கள் போகிற அந்த குறிப்பிட்ட பயணத்தின் போது நீங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்னாரே தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பதத்தை பயன்படுத்தவில்லை. Today I find some evangelists going about near dead bodies trying to raise them and cutting a very sorry face before a non-Christian public. இன்றைக்கு ஒரு சில சுபிசேடகர்கள் தங்கள் இருக்கிற இடங்களிலே இல்லாவிட்டால் ஊழியத்தில் போகும்போது மரித்தோரை எழுப்ப சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி மரித்து போன மனிதனுடைய சரணங்களுக்கு முன்பாக நின்று ஜெபித்து அந்த புறையினத்தார் மத்தியிலே மிகுந்த மோசமான ஒரு காட்சியை நடத்துகிறார்கள். There is no such commandment, it is given to you. அப்படிப்பட்ட கட்டளை நமக்கு கொடுக்கப்படவில்லை. God in his sovereign will and grace unusually may equip unusual apostles like Paul and Peter to do such unusual things in some unusual extraordinary circumstances. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு போன்ற அசாதாரணமான அப்போஸ்தலர் போன்றவர்களை ஒரு அசாதாரணமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட அசாதாரணமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்துவதற்காக தேவன் பயன்படுத்தலாம். You know why I stress this point? ஏன் இதை நான் அதிகமாய் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், Don't be surprised if the Lord tarries in the next 5 or 10 years, there will be seminars conducted in Tamil Nadu trying to teach people how to pray for the dead. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் நமக்கு கொஞ்சம் காலம் இருக்குமானால் இன்னொரு 5-10 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில பிரசங்கிமார்கள் மரித்தோரை எழுப்புவது எப்படி என்ற ஒரு கருத்தரங்கை ஊழியருக்காய் நடத்தினால் ஆச்சரியப்படக்கூடாது. Because already they are preparing notes about how to leave the body, go to heaven and come back after 3 days. Notes are being prepared for seminars. ஏனென்றால் இந்த நாட்கள் எனக்கு தெரிந்தபடி ஒரு சில பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள் எப்படி இந்த சரீரத்தை விட்டு வெளியே போய் 3 அல்லது 4 நாள் கழித்து திரும்ப வருவது என்ற பயிற்சிக்கான குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார். And there is another preacher who is preparing notes for his seminar as to how, if there are 10 missionaries, the spirits of the 10 missionaries can go to 10 different places without them going through the travel by train or bus, preach the gospel and come back and enter. Notes are being prepared for such seminars. If I tell you the name, some of you will fall down here struck by heart attack. ஒருவேளை இன்னொரு ஒரு பிரசங்கியார் இருக்கிறார், அவரையும் எனக்கு தெரியும். அவருடைய குறிப்பேட்டில் என்ன எழுதுகிற எழுத முயற்சித்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால், ஒரு இடத்தில் 10 மிஷினரிகள் இருக்கிறார்னு சொன்னால், ரயிலிலேயோ பஸ்ஸிலேயோ ஆகாய விமானத்திலோ போகாமல் அவர் இருந்த இடத்துல இருந்தே அந்த இடங்களுக்கு அவர் எவ்விதமாய் ஆவியிலே போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கி விட்டு திரும்ப அந்த சரீரத்தில் வந்து சேரலாம் என்பதற்காக அவர் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பேர் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், அதிர்ச்சி அடைவீர்கள். And that cannot happen in Andhra, that definitely cannot happen in Kerala, that will happen in only Tamil Nadu, because yesterday I told you, Tamil Christians are the wisest people on the earth.
நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல இப்படிப்பட்ட கருத்தரங்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆந்திராவிலோ கேரளாவிலோ மற்ற மாநிலம் நடக்காது, நடக்கவே நடக்காது. ஆனால் தமிழ்நாட்டில எல்லா கிறிஸ்தவர்களும் புத்திசாலிகளா இருப்பதனால இங்கே தான் நடக்கும். So you know these are, you know, whatever we learn here, it is all preparing us for tomorrow and day after tomorrow. இவைகள் இன்றைக்கு உங்களுக்கு இங்கிருந்து கற்றுக் கொடுப்பவைகள் எல்லாம் நாளை தினத்திற்கும் அதற்கு எதிரவுள்ள நாட்களுக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவே. Now come with me for another example for the same situational promise. இதே போன்ற ஒரு சந்தர்ப்ப சூழமைவை கொண்ட வாக்கு தத்துவத்தை காண இன்னொரு வசனம், Acts of the Apostles 18th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9 and 10. Promise was applicable to Paul only for the city of Corinth. இந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதுவும் கொரிந்து பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காய் சொல்லப்பட்ட வாக்கு. And when he goes to Jerusalem, this promise was not valid. எருசலேமுக்கு போனபோது இந்த வாக்குத்தத்தம் அங்கே பலிக்கவில்லை. Now come with me to Acts of the Apostles 22nd chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் reading from 17. 17 முதல். It happened when I returned to Jerusalem and was praying in the temple that I was in a trance. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். And I saw him saying to me, make haste and get out of Jerusalem quickly, they will not receive your testimony concerning me. அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். You know what happened to Paul in Jerusalem? எருசலேமில் பவுலடியாருக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். So even for the same apostle, the promise he received in one city was not applicable in the next city. அதே அப்போஸ்தலன் தான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒருவர் உண்மையில் கைபோடுவதில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றான், அதே வாக்குத்தத்தம் இன்னொரு பட்டணத்திற்கு பொருந்தவில்லை. So what are we trying to find out from all these various promises in the Bible? வேதத்தில் நாம் காண்கிற இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம்? Now what is the meaning then of 2 Corinthians 1:20? சன் 1 Corinthians 1:20 அடிப்படை தான் என்னது? Now that verse also we should explain this morning in this context. இந்த சுந்தர இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த வசனத்திற்கும் அர்த்தம் கண்டுகொள்ள வேண்டும். 2 Corinthians 1:20. 2 Corinthians 1:20. All the promises of God in him are yes and in him amen to the glory of God through us. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. What does it mean? இதனுடைய அர்த்தம் என்ன? All the promises of God are yea and amen. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. But you are telling some are national promises, some are tribal promises, some are dispensational promises, some are situational promises, some are personal promises. Brother, what is this? Lot of conflict. இப்படி எல்லா வாக்குத்தத்தங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை இப்படி கூறு போட்டு தேசிய வாக்குத்தத்தம், கோத்திர வாக்குத்தத்தம், தனிநபர் வாக்குத்தத்தம், சந்தர்ப்ப சூழமை வாக்குத்தத்தம் என்று பிரிக்கிறீர்களே என்ன நீங்கள் கேட்கலாம். You have to look deeply into verse 20 and pick up some words which we normally miss out. 20ஆம் வசனத்தை இன்னொரு விசையாய் கவனித்து பார்த்து பொதுவாக நாம் தவற விடுகிற சில பதங்களை கவனிக்க வேண்டும். It does not say all the promises of God are yes. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் என்று சொல்லவில்லை. It says all the promises of God in Christ are yes. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. You see there all the promises of God in Christ are yes and in Christ are amen, and that in Christ or in him comes twice. இந்த இடத்தில் இரண்டு முறை வருகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. So that in Christ, that in him, that gives us the clue for interpretation. இந்த வேத இந்த பகுதியை வியாக்கியானம் செய்வதற்கு அந்த சொற்றொடர் அவருக்குள் என்பது மிக முக்கியம். So when we say in Christ, that means all the redemptive blessings in Christ are applicable to us. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற மீட்பின் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. That is applicable for everyone, every time,
everywhere. In the meetpin vaakkuthathan endha oru navarukkum endha idathai sernavarukkum endha kothrathai sernavarukkum endha soolnalil irukkurukkum porundum. Now what are these redemptive blessings? Avade meetpin vaakkuthathangal enna? Turn with me first of all for the promise of eternal life. நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம், that is the primary redemptive blessing. அதுதான் இந்த மீட்பின் வாக்குத்தத்தத்தில் மிக பிரதானமானது. That we read in Titus chapter 1 verses 1 to 3. தீத்து முதல் அத்தியாயம் 1 முதல் 3 வரை. Paul, a servant of God and an apostle of Jesus Christ, etc., etc., come to verse 2, in hope of eternal life which God who cannot lie promised before time began. இது நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதாவது என்று முதல் வசனத்திலும் இரண்டாம் வசனத்திலும், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. மூன்றாவது வசனம், பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. You see, there is one promise which God has been making from the beginning. That is called not a promise, that is called the promise. இங்கே ஆதிகாலம் முதல் துவக்க முதல் தேவன் ஒரு வாக்குத்தத்தை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, அதுதான் வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை குறித்த. So when we say the promise in the Bible, that refers to the promise of eternal life which God has been in stages making from time immemorial. வாக்குத்தத்தம் என்று நாம் ஒரு விஷயாய் சொல்லுவோமானால் அது தேவன் ஆதிகாலம் முதல் செய்கிற நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம். Now come with me to 1 John 5th chapter. 1 யோவான் 5ஆம் அத்தியாயம். And look at verse 13. 13ஆம் வசனம். You see how the whole thing is focusing on the redemptive blessing. And the meetpin vaakku aashirvaadathirku neraga ellam povadai paarkalam. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life and that you may continue to believe in the name of the Son of God. Ungalku nithiya jeevan undendru neengal ariyavum devundiya kumarandiya naamathin mel neengal viswasam ma irukkavum ivigalai eludhi irukiren. You see, the entire purpose finally crystallizes into one point, that is you may have eternal life. ஆகவே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்கிறதை பார்க்கிறோம், அதாவது நித்திய ஜீவனை அடைவதற்கு. Now the promise of eternal life leads us to another development of present enjoyment, that is promise of salvation through Christ. இந்த நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தமானது நிகழ்காலத்தில் நாம் பெற்று அனுபவிக்கிற இரட்சிப்பிற்கு அது நடத்துகிறது. Hebrews 11th chapter and verse 13. எபிரேயர் 11:13. This is called the faith chapter. இது விசுவாச அத்தியாயம். Now this faith chapter speaks to us the difference between promise of eternal life and promise of other blessings. இந்த விசுவாச அத்தியாயம் இந்த நித்திய ஜீவ வாக்குத்தத்திற்கும் மற்ற வாக்குத்தத்திற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை சொல்கிறது. Look at the 13th verse. 13ஆம் வசனம். These all died in faith, not having received the promises. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை அடையாமல் விசுவாசத்தோடே மரித்தார்கள். How do you say that? இவைகளை எப்படி நாம் சொல்கிறோம்? Did not Abraham get Isaac before he died? ஆபிரகாம் தான் மரிப்பதற்கு முன்பதாக ஈசாக்கை பெற்றெடுக்கவில்லையா? Did not Sarah keep the baby Isaac in her bosom before she died? சாராள் அதை போல தான் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து மார்போடு அணைத்துக் கொள்ளவில்லையா? Then how does the Bible say these all, you know, just before that they talked about Abraham and Sarah, Enoch, everybody. These all died in faith, not having received the promises. Underline, not having received the promises. இந்த வசனத்திற்கு முன்பதியே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆபிரகாமை குறித்தும் சாராளை குறித்தும் எழுதியிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு இவர்கள் எல்லாரும் என்று அவர்களையும் சேர்த்து அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் விசுவாசத்தில் மரித்தார்கள். So what is the meaning of the promises? வாக்குத்தத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? That's what is reserved for us in the last days. கடைசி நாட்களில் இருக்கிற நமக்காக அது வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. Verses 39 and 40. 39 40 வசனங்கள் பாருங்கள். All this, இவர்கள் எல்லாரும், all these, you know, lot of names, Moses,
David, Gideon, Samson, Samuel, all this summary. இதற்கு இந்த முன்னால் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விசுவாச வீரர் மோசே, சிம்சோன், யாக்கோபு, யோசேப்பு, கிதியோன் போன்ற எல்லாரும், இவர்கள் எல்லாரும் they obtained a good testimony through faith. விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். பட் ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். Now you understand what is the promise in Christ. கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்று நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். Now you understand what is the promise of eternal life. நித்திய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்று விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். So the purpose of Hebrew 11 is to tell us they were all champions of faith but they didn't receive that promise. We alone have received that promise. See, that is the purpose of Hebrews 11 but sometimes we get the theme of Hebrews 11 totally ulta. இந்த எபிரேயர் நிருபம் Please pray for us. I am also having a very bad throat. எபிரேயர் 11 அத்தியாயம் ஒரு விசுவாச வீரர் பட்டியலின் அத்தியாயம் தான். ஆனால் அதனுடைய மைய கருத்து என்பது வித்தியாசமானது. அதாவது விசுவாச வீரர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடையாமற் போனார்கள். ஆனால் அவர்கள் அடையாததை நாம் அடைந்திருக்கிறோம். அதுதான் அந்த சிறப்பு. And look at verse 40. God having provided something better for us. அவர் நம்மையல் விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். What is that? அது என்ன நன்மை? The promise of eternal life. நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தம். So all the promises of God in Christ Jesus are yea and amen means they refer primarily to the redemptive blessings in Christ. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொன்னால் மீட்பின் ஆசீர்வாதங்களை தான் அங்கே வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். The next one is promise of righteousness without works. நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம். That is righteousness without works. கிரியை இல்லாமல் நீதிமானாக்கப்படுதல். Romans chapter 4 verse 3. ரோமர் 4:3. What does the scripture say? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? Abraham believed God and it was accounted to him for righteousness. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. Reading from 6 to 8. 6-8. David also describes the blessedness of the man to whom God imputes righteousness apart from works. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு தாவீது சொல்லியிருக்கிறார். Blessed are those whose lawless deeds are forgiven and whose sins are covered. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். Blessed is the man to whom the Lord shall not impute sin. எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். 13th words. 13th வசனம். The promise that he would be the heir of the world was not to Abraham or to the seed through the law but through the righteousness of faith. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசித்தனால் வருகிற நீதியினால் கிடைத்தது. So the promise is concerning righteousness of faith. ஆகவே வாக்குத்தத்தம் என்று சொன்னால் விசுவாசத்தினால் கிடைக்கிற நீதி. So that's why it's called the promise. In your English Bibles, you take that word the promise article. And then in the next 14th verse also, the promise. So, encircle that word, the promise. 13th வசனத்தில் நடுப்பகுதியிலே என்கிற வாக்குத்தத்தம் என்பது அந்த வாக்குத்தத்தம் என்ற அந்த ஒரு மீட்பின் வாக்குத்தத்தை குறிக்கிறது. அதே போல 14th வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்பது அந்த மீட்பின் வாக்குத்தத்தை குறிக்கிறது. ஆங்கில வேதத்திலே தி என்று போடப்பட்டிருக்கு. Not the other blessings of Abraham having camels and children and all these kinds of things. They were all just on the way, wayside station. But final destination is something else. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பொருளாதார இந்த பூமிக்கு எடுத்த ஆசீர்வாதங்களை அல்ல அது குறிப்பது. அந்த வாக்குத்தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வழிப்பயணத்தில் கிடைத்த தங்குமிடங்கள் போல இருந்ததை தவிர அவன் போய் சேர வேண்டிய லக்கு வேற எதுவாக இருந்தது. So if you don't have a baby, don't waste time looking into Abraham. Please adopt a baby immediately. There are many babies without mothers and you are parents without babies. So adopt them. That is God's method.
ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகியும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்தது போல எனக்கு கொடுப்பார் என்று நீங்கள் நெடும் வெறுமனை காத்து கொண்டு இராதபடிக்கு, இன்றைக்கு பெற்றோர் இல்லாத குழந்தைகள் ஏராளம் இருக்கிறார்கள். அதே போல பிள்ளைகள் இல்லாத பெற்றோராய் நீங்கள் இருக்கும் போது அவிதமான பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஒரு வாய்ப்பாக கருதி நீங்கள் தத்தெடுத்து வளர்ப்பது நல்லது, அது ஆசீர்வாதம். And you take the baby and you grow the baby, and if the Lord gives you one more baby, two babies, no problem. ஒருவேளை ஒரு குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்த்து நீங்கள் கொண்டு வரும் கர்த்தர் மனமிறங்கி உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால், அந்த ஒன்றோடு இதுவும் சேர்ந்து வளரட்டும், ரெண்டு குழந்தைகள் என்று தேவனை ஸ்தோத்திரியுங்க. So don't wait till you become 50 to adopt a baby, then the child will not call you daddy, the child will call you grandy. ஒருவேளை 50 வயது வரைக்கும் காத்திருந்தா அதற்கு பிறகு தத்தெடுத்தால் அந்த குழந்தை உங்களை அப்பா அம்மா என்று சொல்லாது, தாத்தா பாட்டி என்று சொல்லும். So you also will lose that that youthfulness to just adopt a baby and then grow a baby. You will pass out of the stage. ஒரு வாலிப பிராயத்திலே அந்த குடும்பத்தம் என்று சொல்லுகிற நிலையிலே குழந்தையை வளர்க்கிற அந்த பருவத்தில் நாம் வளர்க்க தவறிவிட்டால், நாம் அதற்கு பிறகு வயதான நாட்கள் வளர்ப்பது கொஞ்சம் கடினம். Now you may think that this is all joking, but lot of such things are going on in the Christian circles. இதை நான் சொல்லும்போது நீங்கள் இதை வேடிக்கை என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு நடந்து கொண்டிருக்கிறது. I know a very very good friend in Madras. சென்னை பட்டணத்தில் ஒரு அருமையான நண்பர் எனக்கு தெரியும். He has no baby. அவருக்கு குழந்தை இல்லை. And his wife had an operation by which her uterus was removed. அவருடைய மனைவிக்கு அறுவை சிகிச்சையின் மூலமாக கர்ப்பப்பை நீக்கப்பட்டு விட்டது. One preacher came. ஒரு பிரசங்கியார் அந்த வீட்டிற்கு வந்தார். And he prayed for her. அவளுக்காக அவர் ஜெபித்தார். You know what he said? அவர் என்ன சொன்னார்? God tells me that he is going to give you a baby. தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொன்னார். This brother got wild. இவருக்கு பெரிய கோபம் வந்து விட்டது. ஏய், எந்த பஸ்ல வந்த? அந்த காசை வாங்கி நீ பேசாம போ. நீ ஏன்ட்ட வந்து விடுறியா? And he quoted Abraham. அதற்கு அவர் ஆபிரகாமை சாட்சியாய் கூப்பிட்டார். See, these kind of things are very common in Christian circles. கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்படிப்பட்ட போலியான காரியங்கள் ஏராளம். And afterwards I was told that preacher never visited him again. அதற்கு பிறகு அந்த பிரசங்கியார் அந்த வீட்டு பக்கமே தலை வைக்கவில்லை. Otherwise ஏற்ற காலத்தில் அவர் வந்து பார்க்க வந்திருக்கணும்ல. He never came. உற்பவ கால திட்டத்தில் வந்து பார்க்க வேண்டும், ஏன் வராமல் போனார் என்றுதான் கவலை. So the redemptive blessing also means promise of rest in Christ. ஆகவே மீட்பின் வாக்குத்தத்தம் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற இளைப்பாறுதல். Hebrews 4 chapter verse 1. எபிரேயர் 4:1. Therefore since a promise remains of entering his rest, promise concerning rest in Christ. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. What is the rest? அந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன? In Christ we have got two kinds of rest. This is a very another I am referring to yesterday's doctrine. நேற்றைய தினத்தின் உபதேசத்தை சார்ந்து சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் இரண்டு வகையான இளைப்பாறுதல் உண்டு. One is rest from the works and the burden and the bondage of the law. ஒன்று நியாயப்பிரமாணத்தினுடைய கீழ்ப்படிதல் பிரயாசம் என்பதிலிருந்து இளைப்பாறுதல். And the other one, eternal rest forever in our heavenly abode. நம்முடைய பரம வீட்டில் நாம் அடைய போகிற நித்திய இளைப்பாறுதல். The first one is given to us in Matthew 11. மத்தேயு 11 அத்தியாயத்தில் அது முதல் இளைப்பாறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. We know that verse by heart. அந்த வசனம் நமக்கு மனப்பாடமாகவே தெரியும். Come to me all you who labor and are heavy laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Take my yoke upon you. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். I am gentle and lowly in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். You will find rest for your souls. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். My yoke is easy. என் நுகம் மெதுவாய் இருக்கிறது. That means he is comparing it with something else. அப்படியானால் ஏதோ ஒன்றையோடு ஒப்பிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். The yoke of Moses is heavy. மோசேயின் நுகம் பாரமானது. But my yoke is easy. ஆனால் நான் கொடுக்கிற என் நுகமோ லகுவானது. My burden is light. என்னுடைய சுமை லகுவாய் இருக்கிறது. It is called burden, but it is light burden. சுமை தான், ஆனால் லகுவானது. Did Jesus refer to law in this passage? இந்த பகுதியிலே இயேசு பிரமாணத்தை சொன்னாரா? Yes. ஆம். The example is in the very next words. அதற்கு எடுத்துக்காட்டு அடுத்த வசனத்தில் தான் இருக்கிறது. At that time. அக்காலத்திலே. See, at that time. அந்த காலத்திலே. Jesus went through the grain fields on the Sabbath. இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார்.
His disciples were hungry and began to pluck heads of grain and to eat. அவருடைய சீடர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். And you know there was a big uproar and hubbub. அதை குறித்து பெரிய கலவரம் உண்டாகிவிட்டது. And Jesus says in verse 7. ஏழாம் வசனத்தில் இயேசு சொன்னார், If you had known what this means, I desire mercy and not sacrifice, you would not have condemned the guiltless disciples. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாத சீடர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். And verse 8. எட்டாம் வசனத்தில், The Son of Man is Lord even of this Sabbath. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். You see, here Jesus Christ is playing a pun. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலைடை வார்த்தைகள் பேசுகிறார். He was speaking about rest. இளைப்பாறுதலை குறித்து பேசினார். They were talking about Sabbath. அவர்கள் ஓய்வு நாளை குறித்து பேசினார். And he says, I am the Lord of the Sabbath also. இயேசு சொன்னார், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறேன். Just now I have told the people, please get out of that bondage and the burden of Mosaic law. Come to me, learn from me. You unlearned that old law. Now you learn from me, you'll find rest. For your souls. மோசேயினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பாரமான சுமையான நியாயப்பிரமாணத்தை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் லகுவாயிருக்கிறது, என்னுடைய சுமை என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கிறது, என்னுடைய சுமை லகுவாயிருக்கிறது என்று சொன்னார். That is a promise of rest that the writer of the Hebrews mentions in Hebrews 4:1 which we have already seen. எபிரேயர் 4:1-இல் எபிரேய ஆக்கியன் எழுதுகிற இளைப்பாறுதல் என்பது அந்த இளைப்பாறுதல். And another redemptive blessing. இன்னொரு மீட்பின் ஆசீர்வாதம். That is the promise of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம். That is what we read in Acts 1 and verse 4. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் முதல் அத்தியாயம் நான்காவது வசனம். And being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father. அன்றியும் இயேசு அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் In some English Bibles, the word promise, the P is capitalized. சில ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதத்தில் வாக்குத்தத்தம் என்பதனுடைய ஆங்கில பதம் promise என்பது capitalized பண்ணியிருக்கு. It is called the promise of the Father. அது பிதாவின் வாக்குத்தத்தம் என்று அழைக்கப்படுகிறது. Now we know that is concerning the outpouring of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மாரியை குறித்த வாக்குத்தத்தம். And that exactly was the terminology used by Peter when he was preaching to the multitudes who assembled following the shouting of tongues. They ஆண்டவர் அருள்மாரி பொழியப்பட்டு சீடர்கள் பரிசுத்தாவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசும்போது வந்த திரள் கூட்ட மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த பிரசங்க வாக்கியத்தில் அதே வாக்கை பயன்படுத்துகிறார். 2:39. The promise is to you and to your children and to all who are afar off, as many as the Lord our God shall call. வாக்குத்தத்தமானது, அந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். All the promises of God concerning redemption in Christ are applicable to you, to your children, and to all who are afar off. They are universal. But the other promises made in certain places, situational, national, they are confined to one situation. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்பு கொடுத்த வாக்குத்தத்தமானது நமக்குரியது, நம்முடைய பிள்ளைகளுக்குரியது, நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வளவரைக்கக்கூடிய யாவருக்கு உண்டாயிருக்குது. மற்ற விதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, ஒரு தேசத்திற்காக, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, தனிநபருக்காய் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. We'll look at another redemptive blessing. இன்னொரு மீட்பின் ஆசீர்வாதம். There is 2 Peter 1:4. 2 Peter 2:4. 2 Peter 1:4. 2 Peter 1:4. By which have been given to us exceedingly great and precious promises. நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. For what? எதற்காக? Through them we may become partakers of the divine nature. அவைகளினால் இச்சையினால் உண்டாய் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு. See, this is a redemptive blessing. இது ஒரு மீட்பின் ஆசீர்வாதம். That all of us shall become like Jesus. That is a redemptive blessing. நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை போல மாறுவோம் என்பதுதான் மீட்பின் ஆசீர்வாதம். They are exceedingly great and precious promises. அது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். Then another redemptive blessing. இன்னொரு மீட்பின் ஆசீர்வாதம். It is a promise of security in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு அருளப்பட்டிருக்கிற பாதுகாப்பு. John's Gospel. யோவான் அச்செய்தி நூல் 10
10th chapter, verses 27 to 29. My sheep hear my voice, and I know them, and they follow me. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. I give them eternal life. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். They shall never perish. அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. Neither shall anyone snatch them out of my hand. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளவதும் இல்லை. My father who has given them to me is greater than all. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். No one is able to snatch them out of my father's hand. அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. No one can snatch them from my hand. No one can snatch them from my father's hand. ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. This is concerning all those who believe on Jesus. This is the redemptive blessing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளி செய்கிற மீட்பின் ஆசீர்வாத வாக்குத்தத்தம். And the final redemptive blessing is the blessing of resurrection. நமக்கு கடைசியாய் கொடுக்கப்படுகிற மீட்பின் ஆசீர்வாத வாக்குத்தத்தம் என்னவென்றால் உயிர்த்தெழுதல். Now that turn with me to the book of Acts chapter 26. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 26 ஆம் அத்தியாயம். Reading from verse 6 to 8. 6 முதல் 8. You see, all these promises I have given you, beginning with the entrance into Christian life, growth in Christian life, becoming like Jesus, not being thrown out or losing our salvation in the middle, but finally resurrection. So in that order I have given you these promises. In the walk meetpin vaakkuthathangal endru sollapaduvathu eppadi nammudaiya kristava vaalkile nithiya jeevanukkul praveshikkrom adil valarugrom adile திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவளாகி அவரை போல மாறுகிறோம், இடையிலே நாம் கைவிடப்படுவதிலே அவரால் பாதுகாக்கப்படுகிறோம், கடைசியிலே உயிர்த்தெழுவோம் என்கிறதை கொண்டு வந்து சேர்க்கிறது. So the verses I have given you are like a full orbed rainbow of redemption. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாரும் எல்லாமே இந்த முழு நிறைவுள்ள அந்த வானவில்லை போன்று இருக்கிறது. So you can't say this and that, but all of them together make the full blessings of the promises of God in Christ. இந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் என்று தனித்தனியாக இல்லாதபடி ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தும் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள். Now we'll read Acts 26:6-8. 26:6-8. Now Paul is defending himself before King Agrippa. அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுலப்போஸ்தலன் அங்கே சாட்சியாய் நிற்கிறார். Now I stand and judge for the hope of the promise made by God to our father. தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்கிற நம்பிக்கைக்காகவே நியாய தீர்ப்படைகிறேன். What is the promise? என்ன வாக்குத்தத்தம்? Promise made to our fathers. What was that very big general promise? நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்கிறாரே அந்த பொதுவான வாக்குத்தத்தம் என்ன? To this promise our 12 tribes earnestly serving God night and day hope to attain. இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று நம்பி இருக்கிறார்கள். God promised. தேவன் வாக்கு பண்ணினார் என்கிறார். Given to all the fathers. எல்லா பிதாக்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்கிறார். Not 10 tribes or 11 tribes, 12 tribes are waiting for that promise. Day and night. 10-11 கோத்திரங்கள் என்று இல்லை, 12 கோத்திர பிதாக்களும் இதற்காக இரவும் பகலும் காத்திருக்கிறார்கள். And for this hope, King Agrippa, I am now standing before you. இந்த நம்பிக்கை நிமித்தமே அக்ரிப்ப ராஜாவே உனக்கும்பாக நியாய தீர்ப்புக்காக நின்று கொண்டிருக்கிறேன். What is that? அது என்ன வாக்குத்தத்தம்? Why should it be thought incredible by you that God raises the dead? தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? Brothers and sisters, when the Bible says the promise, it is the promise of the gospel. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் என்று சொல்லும்போது அது அந்த ஒரே வாக்குத்தத்தத்தை தான் சொல்கிறது. When the Bible says the blessing, it speaks about salvation through Christ. வேதம் ஆசீர்வாதம் என்று ஒன்றை குறித்து சொல்லும்போது அது இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தான் சொல்கிறது. When the Bible says the hope, that speaks about resurrection of the dead. தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்று சொன்னால் மரித்தோர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தான். Now these promises are applicable to all the Christians and not specific situational, national or personal
or occasional promises made to different groups on different occasions. இந்த வாக்குத்தத்தம் தான் அனைவருக்கும் ஏது இந்த மீட்பின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு சொந்தம். மற்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தனிப்பட்ட நபருக்கு, ஒருவேளை ஒரு கோத்திரத்திற்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களே அன்றி பொதுவான வாக்குத்தத்தங்கள் என்று சொல்ல முடியாது.